ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மோது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து ஒரு அருமையான ஹெல்தியான தோசை வெரைட்டி பார்க்க போகிறீங்க இந்த தோசையில் ஃபைபர் கண்டன்ட் ஜாஸ்தி அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இது ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோலாகவே இருக்கும் உளுந்தெல்லாம் தேவையில்லை வெறும் நாலு பொருள் போதும் இது மாதிரி அருமையான சாஃப்ட்டான தோசை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கேரளா ரெட் ரைஸ் தான் இன்றைக்கி தோசைக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மட்டை அரிசின்னு கூட சொல்லுவோம் இது ரொம்ப ஹெல்தியானது இது வந்து நான் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக இது நல்லா அலசிக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா அலசினோம்னா தான் நமக்கு இது மாதிரி அழுக்கெல்லாம் போயிட்டு வாட்டர் வந்து கிளியராக கிடைக்கும் இது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அடுத்ததாக நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தணும் அதே கப்பில் சிகப்பு அவல் வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கிறேன் சிகப்பு அவல் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது இதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக சிகப்பு அவளை நல்லா களைஞ்சிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் களைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது அரிசியும் எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு அவளும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறிடுச்சு தேங்காய் துருவும் ரெடி இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அரைக்கட்டும் என்னோடய கிரைண்டர் அரிசி அரைக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷமாக சிகப்பவள் ஊறிக்கிட்டு இருக்குது இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு தடவை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு சேர்த்தோம்னா நம்ம ஈஸியாக அரைப்பட்டுடும் அவள் நம்ம டைரெக்டாக போட்டோம்னா சில சமயம் அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால் மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்தினோம்னா நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் இதே மாதிரி தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தேங்காய் துருவலை இதுவும் நம்ம கிரைண்டரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது பூங்குரணையாக இருக்கணும் பூங்குரணையாக இருக்கும்போது எடுத்தால் தான் நமக்கு தோசை ஊற்றும் போது அருமையாக வரும் நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா தோசையை போது களி மாதிரி ஆகிடும் நமக்கு தோசை பிஞ்சு போயிடும் இது மாதிரி பாருங்கள் மைல்டு குரணையாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவு நைஸாக அரைச்சிட்டோம்னா தோசை களி மாதிரி ஆகிடும் எடுக்கும் போது பிஞ்சி போயிடும் அடுத்ததாக மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இது நல்லா அடித்து கலக்கணும் இந்த மாவு இட்லிக்கு நல்லா இருக்காது இட்லி வந்து களி மாதிரி இருக்கும் அதனால் இட்லி ஊற்ற வேண்டாம் தோசை ஊற்றுங்க நல்லா சாஃப்டாக வரும் இப்போ மாவு நல்லா அடித்து கலந்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் மூடி எடுத்து பார்க்கலாம் மாவு நல்லா மேலே வந்திருக்கு அதே மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கு இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் இந்த சிகப்பரிசிலையும் சிகப்பாவல்லையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு அதில் முக்கியமானது இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா சுகர் லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்குமா இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் காஞ்சிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றப்ப மாதிரி தான் நல்லா வரும் நம்ம மெல்லிஸாக ஊற்றுனோம்னா தோசை எடுக்க வராது நம்ம கொஞ்சம் கூட உளுந்தே சேர்த்துல ஆனாலும் பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப அருமையாக இருந்தது கொஞ்சம் பூங்குரணையாக எடுத்தால் தான் தோசை வந்துட்டு இது மாதிரி அருமையாக வரும் கொஞ்சம் கூட பிஞ்சு போகாமல் வரும் சப்போஸ் நீங்கள் தவற விட்டுட்டீங்க நைஸாக ஆயிடுச்சு மாவு அப்படின்னா கவலையே பட வேண்டாம் நீங்கள் பத்து தோசை ஊற்றணும்னா மாவை தனியாக எடுத்து வச்சுக்கங்க அது கூட ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திக்கோங்க பச்சரிசி மாவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றினிங்கன்னா அருமையாக தோசை வரும் கொஞ்சம் கூட பிஞ்சே போகாது எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி வெரைட்டியாக ஹெல்த்தியாக தோசை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசை கூட காரச்சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் காரச்சட்னி வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் சுட சுட தோசை ஊற்றிருக்கேன் அது கூட கொஞ்சமாக கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசையும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நம்ம எப்போவும் செய்கிற தோசை ஆறுன பின்னாடி வர வரன்னு ஆகிடும் இந்த தோசை நல்லா ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் சாஃப்டாக இருக்குது இது கூட அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து மகிழலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்